கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் ஒரு புதிய புத்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு எழுதினதான புத்தகம் நிருபம், யாக்கோபு எழுதினதான பொதுவான நிருபம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே 312 பக்கத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 312 யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். இந்த நிருபத்தை எழுதியவர் யாக்கோபு என்கிற ஒரு டீச்சர், அல்லது இவர் கர்த்தருடைய சகோதரன் என்று அறியப்படுகிறார். இது ஒரு அப்போஸ்தலன் அல்ல, கர்த்தருடைய சகோதரன் யாக்கோபு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எழுதப்பட்ட காலகட்டம் 46வது ஆண்டிலிருந்து 49க்கு இடைப்பட்ட காலங்களிலே இந்த நிருபங்கள் எழுதப்பட்டது, இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட இடம் கூடுமான அனுமானம், அப்ராக்சிமேட் பிளேஸ், எருசலேமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னர் செதறிப்போன 12 கோத்திரத்தார், இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய அந்த 12 கோத்திரத்தாரிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக எருசலேமை விட்டு, இஸ்ரவேல் நாட்டை விட்டு செதறி போய் பல இடங்களுக்கு போனதான அந்த கோத்திரத்தாருக்கு இந்த யாக்கோபு எழுதுகிற இந்த நிருபமானது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை கிரியை செய்யும் விசுவாசம். கிரியை செய்யும் விசுவாசம் என்ற தலைப்பிலே பொதுவாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த புத்தகத்தினுடைய மொத்தம் 5 அதிகாரங்களிலே முதல் அதிகாரமாக, இந்த திறவுகோல் அதிகாரமாக முதல் அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த யாக்கோபு புத்தகத்திலே 2 திறவுகோல் வசனங்கள் உண்டு. முதலாவது திறவுகோல் வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 19வது வசனத்திலிருந்து 22 முடிய நாம் அந்த திறவுகோல் வசன பகுதியாக முதல் பகுதியை நாம் பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்கிற இந்த வசனத்தை பகுதியை நாம் கவனிக்க வேண்டும். 3 காரியங்களை இந்த வசன பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி உண்டு. முதலாவது, நாம் கேட்கிறதற்கு தீவிரமாயிருக்க வேண்டும். அதாவது தீவிரம் என்று சொன்னால் ஆர்வம் மாத்திரமல்ல, வேகமாக நாம் கேட்க பழக வேண்டும். தீவிரமாய் உடனடியாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நாம் கேட்பதற்கு அவசியமாயிருக்க வேண்டும். அடுத்தபடியாக எந்த விதமான மனிதனுடைய கோபமும் தேவனுக்கு முன்னதாக நீதியை கொடுக்காது. எப்பேற்பட்டதான மனிதனுடைய கோபமும் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நான் என்னுடைய சுயத்திலே, என்னுடைய புத்தியிலே நான் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு வகையில நான் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய நீதியை காண்பிக்காது என்பதை அவர் திட்டமாக சொல்லுகிறார். ஆகையால் என்று 21வது வசனம் துவங்குகிறது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணுமாம், எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு அடுத்த பக்கம் வர வேண்டும். சேர்த்து வைத்து கொண்டு அல்ல, எல்லா துர்க்குணங்களையும் அழுக்குகளையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத எல்லா காரியங்களும் பக்கத்திலேயே வைத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவது அல்ல, எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுமாய் உள்ளதா இருக்கிற வசனத்தை அதுக்கு பின்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதனாலதான் நம்ம ஞானஸ்நானத்துக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த ஸ்டெப் என்னது, நாம் விசுவாசிக்கிறோம், மனம் திரும்புகிறோம், விசுவாசித்து மனம் திரும்பி அதுக்கப்புறம் நாம விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம், நாம பாவ மன்னிப்பிற்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோம்.
இது ஒண்ணுமே இல்லாம நேரடியா ரட்சிப்பு அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் அப்படின்னு இந்த கால கிறிஸ்தவ மதத்தினர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம். அப்போ அதனாலதான் இவ்வளவும் தலை தெரிச்சு ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மதமாய் மாறி போனது. முறையை மாற்றி போட்டார்கள். விசுவாசம் முதலாவது நான் கேட்கணும், அதை நான் நம்பணும், மனம் திரும்பணும், அதற்கு பின்னதாக தான் அதுக்கப்புறம் நான் பாவத்தை அறிக்கையிடுறதல்ல, விசுவாசத்தை அறிக்கையிடுறது. அதுக்கு பின்பு நான் பாவம் மன்னிப்புக்கின்ற ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பின்புதான் ரட்சிப்பு. ஆனா இப்ப உள்ள ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மாத்தி போட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் என்கிற முறையை கொண்டு வந்தார்கள். அது வேதத்தின்படி தவறு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்தால்தான் ரட்சிப்பு என்பது வேதாகமம் சொல்லுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்கிறார், இது புதியவர்களுக்கு அல்ல, ஐ மீன் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கே சொல்லுகக்கூடிய காரியம் என்ன, நீங்கள் எல்லா துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு வசனத்தை சாந்தமாயிற்றுக் கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை காதுல மாத்திரம் டெய்லி வர்றோமா கேட்கிறோமா, யூடியூப்ல கேட்கிறோம், பைபிள படிக்கிறோம், செய்தியில கேட்கிறோம், சபையில கேட்கிறோம், ஊழியக்காரர் கேட்கிறோம், அப்படியே போயிடுறது அது அல்ல, அது நம்மை நாமே வஞ்சிக்கிறது என்று சொல்கிறார். வஞ்சிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு கேட்கிறவர்களா இல்லாமல் அதன்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இரண்டாவது பகுதி, இரண்டாம் அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்கள் திறவுகோல் வசனங்களான இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்க முடியும். 14வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு உண்டு என்று சொல்லியும் கிரிகைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன, அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளே அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். அதுக்கான ஒரு பிரயோஜனமும் இல்லையாம். ஏன் பிரயோஜனம் இல்லை? எனக்கு விசுவாசம் இருக்கு, உனக்கு விசுவாசம் இருக்கு, நம்ம எல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வந்து ரட்சிப்பை தருவார், ஆண்டவர் வந்து ஆத்மாக்களை தருவார், ஆண்டவர் வந்து சபையை வர்த்திக்க செய்வார், ஆண்டவர் பெருக செய்வார் அப்படின்னு வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்றது அல்ல. நான் விதைக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், அதற்கப்புறம் தேவன் விளைய செய்கிறார். இப்போ எந்த காரியத்திலும் விசுவாசம் அதோடு முடிந்து விடுவதல்ல, விசுவாசத்திற்கு அடுத்தபடியாக அந்த விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். விசுவாசத்தை இருதயத்திலே வைத்துக் கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்வதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை, அது செத்தது என்று சொல்கிறார். அதுதான் இந்த கிளாஸ் முழுவதும் மிக ஆழமாக 23 ஸ்லைடுகள் நான் கூட நினைச்சேன் 5 அதிகாரம் தானே அப்படின்னு. ஆனா எபிரேயருக்கு ஈக்குவலாக யாக்கோபு புத்தகம் அதிக கரு உள்ளதாய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் தோன்றுகிறது. விசுவாசம் கிரியை இல்லை என்று சொன்னால் அது செத்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் 1வது அதிகாரம் என்று நாம் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகவும் கடினமான பகுதிகளில் ஒன்று சோதனைகள் மற்றும் போராட்டங்கள் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நம்ம வாய் கிளிய பேசினாலும் வாய்க்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சோதனை என்று வரும் பொழுது அப்போ தெரியும் நம்முடைய வாழ்க்கையில நாம அந்த விசுவாசத்தை எப்படி கடைபிடித்திருக்கிறோம், எப்படி நாம பிடிச்சிருக்கிறோம். ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு துக்கம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அந்த நேரத்துலதான் நம்முடைய வாழ்க்கையின்னு எப்படி நாம விசுவாசத்தை காத்துக் கொள்கிறோம் என்பது தெரிகிறது. அதை இந்த இடத்துல சொல்கிறார். கடினமான பகுதி என்பது வாழ்க்கையில சோதனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது. இரண்டிற்கும் சரியான பதிலை யாக்கோபு வெளிப்படுத்துகிறதை இந்த 1வது அதிகாரம் நம்மை பார்க்க முடியும். போராட்டங்கள் என்று வரும் பொழுது அவை அனைத்தையும் நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எண்ண வேண்டும். போராட்டம்னு வந்தா நாம சந்தோஷமா எண்ணணுமா, ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனால் சோதனைகள் என்று வரும் பொழுது நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், சோதனைகள் அவைகளை சந்தோஷமா எண்ணி உட்கார்ந்திருப்பது அல்ல. சோதனைகள் என்பது நாம இழுத்து கொண்ட பிரச்சனைகள், நாம் செய்த தவறினாலே வந்த நமக்கு எதிரான பிரச்சனைகள், நாம ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டு அதிலே அகப்பட்டு கொண்டு ஆண்டவரே 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 ஐயோ 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 அப்படின்னு சொல்லி புலம்புறது, அதை தேவன் ஒண்ணுமே பண்ண மாட்டார். அதை நாம தான் நம்முடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். 2 விஷயங்கள், 1 போராட்டம்,
இரண்டாவது சோதனை போராட்டம் என்பது உங்களுடைய விசுவாசத்திலே அடுத்த படிக்கு செல்வதற்கு அதை உங்களுக்கு நிலைநிறுத்துவதற்கு அதை வலுப்படுத்துவதற்கு வரக்கூடிய ஒரு போராட்டம். அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவுதான் நாம் நன்மையா இருந்தாலும் அந்த நன்மையை எதிர்க்கும் வண்ணமாக வரக்கூடிய சோதனைகள். ஆனால் சோதனைகள் என்று சொல்லும் பொழுது, டெஸ்டிங் என்று சொல்லும் பொழுது, ட்ரையல்ஸ் வேற, டெஸ்டிங் வேற, டெம்டேஷன்ஸ் வேற, ட்ரையல்ஸ் வேற, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வித்தியாசத்தை. இப்போ போராட்டங்கள் என்பது நம்முடைய விசுவாசத்திற்கு வருகிறது, அதை நாம் மகிழ்ச்சியா எண்ணணும். நான் இன்னைக்கு வந்து சட்டத்தின்படி, அரசாங்கத்தின்படி, எல்லா முறையின்படி நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை ஒரு கூட்டத்தினர் வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடாது தவறுன்னு சொல்லி கல்லால் எடுத்து அடிச்சு நம்மளை துன்புறுத்துனாங்கன்னா நான் சந்தோஷமா என்னணும். ஏன்னா இதற்கு நான் பாக்கியசாலி. தேவனுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு இதுதான் என்னுடைய தருணம். சவுதி அரேபியால போய் உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் நான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணேன், ஆண்டவர் வந்து என்னை பாதுகாக்கல, என்னை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போட்டாங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஜனங்கள் சவுதி அரேபியால ஏற்கனவே போகக்கூடாது, சத்தியத்தை சொல்லக்கூடாது, வேதாமத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று சட்டமே இருக்கிறது. அதை தெரிந்து மீறி கொண்டு போய் சட்டத்தை மீறி செய்து விட்டு நாம் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னால் அது சோதனை இல்லை, அது நாம் செய்த தவறு, தெரிந்தே செய்த தவறு. எது தவறு என்று அறிந்து அதை செய்து அதிலே நாம் அகப்பட்டு கொண்டு ஐயோ ஐயோ ஐயோனா அது வந்து நம்முடைய தவறு. அதுதான் அந்த ரெண்டு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய தகாததை நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக செய்து விட்டு நாம் புலம்புவது, அதில் தேவன் ஒதுங்கி கொண்டிருப்பார். நாம் நம்முடைய தவறுகளை சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ சோதனைக்கும் போராட்டத்திற்கும், ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் நேச்சர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ யாக்கோபு புத்தகத்தை பற்றியதான சில முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். புதிய ஏற்பாட்டிலே நான்கு ஆண்கள் யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நான் சொல்லவில்லை, பழைய ஏற்பாட்டிலே முற்பிதாக்களின் பெயரும் ஒருவர் யாக்கோபு உண்டு. புதிய ஏற்பாட்டிலே நான்கு மக்கள் அல்லது நான்கு ஆண்கள் யாக்கோபு என்கிற பெயரை தாங்கி இருக்கிறதை நாம் அறிய வேண்டும். முதலாவதாக யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற ஒருவர் யூதாவின் சகோதரனாய் இருக்கிறார். அவர் வந்து இந்த யூதாஸ் காரியோத்த அல்ல, யூதா என்கிற ஒரு அப்போஸ்தலனுடைய சகோதரன், அதாவது 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவருடைய சகோதரராக இந்த யாக்கோபு இருக்கிறார். அவரை இரண்டு முறை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 6:16 நாம் அந்த யாக்கோபுவை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. நான் வாசிக்கிறேன். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான இஸ்காரியோத்து என்பவர்களே, பார்த்தீங்களா? அப்ப யாக்கோபின் சகோதரனாகிய யூதா என்று சொல்லி, அதே போல அப்போஸ்த நடவடிக்கைகள் 1:13 இந்த யாக்கோபுவை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபுவை குறித்து வேற எந்த தகவலும் நாம் பார்க்க முடியாது. இரண்டாவதாக சொல்லப்படுகிற யாக்கோபு என்பவர் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. இவரை குறித்து நாம் மத்தேயு 10:3, மார்க்கு 3:18, லூக்கா 6:15, அப்போஸ்தலர் 1:13 இந்த இரண்டாவது யாக்கோபுவை குறித்து நாம் பார்க்க முடியும். இவர் சிறிய யாக்கோபு என்றும் அழைக்கப்படுகிறதை மார்க்கு 15:40 நாம் பார்க்கலாம். 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவராக இந்த அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு இருக்கிறார். மற்ற அப்போஸ்தலர்களுடன் பட்டியலிடப்படுவதை தவிர இந்த யாக்கோபு முற்றிலும் தெளிவற்ற, வேறு எந்த இடத்துல ஈடுபட்டிருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியாது. மூன்றாவது ஒரு யாக்கோபு இருக்கிறார், அவர் செபதேயுவின் குமாரன். இரண்டாவது யாக்கோபு அல்பேயுவின் குமாரன், மூன்றாவது யாக்கோபு செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு என்று நாம் கவனிக்க முடியும். இவர் யோவானுடைய சகோதரனாகவும் இருக்கிறார். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபும் யோவானும் சகோதரர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களை குறித்து மத்தேயு 4:21, 10:2, 17:1, மார்க்கு 3:17 திரையிலே போடப்படுகிற இந்த வசனங்களில் குறிப்புகளை நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளுங்கள். இவைகளிலிருந்தும் நாம் இந்த யாக்கோபை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. சரி, நம்முடைய கர்த்தருடைய அப்போஸ்தலர்களின் உள் வட்டத்திலே, அதாவது நெருங்கிய வட்டத்திலே உறுப்பினர்களாக, அவர் நெருங்கிய வட்டத்தில் உள்ள ஜனமாக இவர் இருந்ததை நாம் பார்க்க முடியும். இவர் சுமார் கிபி 44 கொல்லப்பட்டார். அடுத்தது 4வது யாக்கோபு. இவர் கர்த்தருடைய சகோதரராயிருக்கிறார்.
மத்தேயு 13 அதிகாரம் 55 வசனத்திலே இவரை குறித்து நாம் பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13 அதிகாரம் 55 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவன் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா என்று சொல்லப்படுகிற அந்த யாக்கோபு தான். இந்த யாக்கோபு 4 யாக்கோபு. மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக பிள்ளைகள் பிறந்ததா என்று ஒரு கேள்வி எழுப்பினீர்கள் என்று சொன்னால், ஆம், பிள்ளைகள் பிறந்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அவர்கள் இருவரும் சேர்ந்து யோசேப்புவை தகப்பனாக கொண்டு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. மகன்களும் மகள்களும் மரியாளுக்கு உண்டு. அதை குறித்ததான தெளிவான பதிவை நம்முடைய கேள்வி பதில் குழுவிலே நான் பகிர்ந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த நாளில கலந்து கொள்கிறவர்கள் அந்த வாக்கியம் அறியாதவர்கள், நீங்கள் என்னிடத்துல வாட்ஸ்அப்ல கேட்டால் அந்த பர்டிகுலர் கேள்வியை நான் உங்களுக்கு பதிலாகி நான் அனுப்பி தருகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாக இந்த யாக்கோபு இருக்கிறார். அவர்தான் நம்முடைய அவரை குறித்து மத்தேயு 13:55 நாம பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக மார்க்கு 6:3 வசனத்திலையும் கலாத்தியர் 1:19 இந்த யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு தான் எருசலேமிலே உள்ள சபையிலே தூண்களில் ஒன்றாக கருதப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 12:17-15:13 வசனங்களுடையும் 21:18 வசனத்திலையும் கலாத்தியர் 2:9-12 முடியவும் நாம் இந்த யாக்கோபை குறித்து பார்க்க முடிகிறது. இந்த யாக்கோபு தான், அதாவது 4 வகையாக பார்க்கிற இந்த யாக்கோபு தான் இந்த யாக்கோபு நிருபத்தின் ஆசிரியராக இருக்கிறார். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கர்த்தர் அவருக்கு தோன்றும் வரைக்கும் இயேசுவின் கூற்றுகளை அவர் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் அறிய முடிகிறது. அதை 1 Corinthians 15:3-7 முடிய நாம் அந்த கூற்றுகளை நாம் கவனிக்க முடிகிறது. சரி, அப்போஸ்தலர் 15 ஒரு முக்கியமான ஒரு கவுன்சில் நடக்கிறது எருசலேமிலே வைத்து. அதாவது நியாய தீர்ப்புக்கு பின்பற்றுவது, இரத்தத்திற்கு நெருக்குண்டு செத்த காரியங்கள், விருத்த சேதனம் ஆகிய காரியங்களை குறித்து ஒரு கலக்கம் ஆங்காங்கு சில சகோதரர்கள் அதை புரட்டி போட்டதுனாலே இப்பொழுது எருசலேமிலே அதை குறித்து பேசுவதற்காக ஒரு கவுன்சில் கூடுகிறது அப்போஸ்தலர்கள் மத்தியிலே. அந்த கவுன்சிலே ஒரு மைய நபராக இந்த யாக்கோபு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். எருசலேமின் வீழ்ச்சிக்கு, அதாவது 70 ஆண்டிலே எருசலேம் வீழ்ந்தது, அந்த வீழ்ச்சிக்கு சிறிது காலத்திற்கு முன்பு அவர் ஒரு இரத்த சாட்சியான வன்முறை மரணத்தை இந்த யாக்கோபு சந்தித்தார் என்று வரலாறு கூறுகிறது. வரலாற்று தகவலின்படி, அதாவது ஜோசபஸ் என்கிறவர் எழுதுகிற தகவலின்படி, யாக்கோபு 62 வருஷத்திலே கொல்லப்பட்டார் என்று நாம் பார்க்க முடியும். 110-180 வரைக்கும் வாழ்ந்ததான ஹைகெஸ்பஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிற கூற்றின்படி, அவர் யூசபஸ் என்பவர் சொல்வதை கேட்டு எழுதின அந்த காரியத்தின்படி இந்த யாக்கோபு 66 அவர் தீர்மானிக்கிறார்கள். அவர் இறந்தது 62 என்று சொல்லி அந்த வரலாற்று குறிப்பை ஹிகிஸ்பஸ் எழுதுறதை நாம் பார்க்க முடியும். வெளிநாடுகளிலே சிதறி கிடக்கும் 12 கோத்திரத்தாருக்கு இந்த யாக்கோபு புத்தகம் எழுதப்படுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:1 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது அப்படின்னு நாம இந்த இடத்துல பார்க்க முடியும். பட் மேலும் 1:19 வசனம் அதை வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே என்று சொல்லி ஒரு அட்ரஸ் பண்ணுகிறார். மேலும் 2:1 வசனத்திலையும் என் சகோதரரே என்று அழைக்கிறார். 5 வசனத்திலே பார்க்கும் பொழுதும் என் பிரியமான சகோதரரே என்று அழைக்கிறார். இந்த வசனங்களில் இந்த வாழ்த்தின்படி பாலஸ்தீனத்திற்கு வெளியே உள்ள எபிரேய கிறிஸ்தவர்களை குறிக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். சகோதரரே சகோதரரே என்று அழைக்கும் பொழுது அது ரட்சிக்கப்பட்ட யூதர்களை குறிக்கிறதா இருக்கிறது. யாக்கோபு 2:2 ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும்,
உங்கள் ஆலயத்தில் வரும்போது என்று பார்க்கிறோம். இந்த ஆலயம் என்று சொல்லப்படும் பொழுது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல எல்லாம் நம்ம வந்து ஜெப ஆலயம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்து போய் ஜெபாலயத்துல வேதம் வாசித்ததும் அங்கு பிரசங்கித்ததும் பவுல் அப்போஸ்தலன் ஜெபாலயத்திற்கு போனதையும் அப்போஸ்தலன் நடபடிகள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அந்த ஜெப ஆலயம் என்று சொல்லப்படுகிற அதே குறிப்பிட்ட அந்த ஜெப ஆலயத்தை தான் அது கிரேக்க வார்த்தையிலே சினகாக் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலத்திலையும் அழைக்கப்படுகிற அந்த ஜெப ஆலயத்தை தான் இது குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் கூடுகிற சபையை குறிக்கிற இடம் அல்ல என்பதை இந்த வசனத்துல நாம் அறிய வேண்டும். இந்த முழு நிருபமும் யூதர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் மற்றும் அவர்களது கிரியைகளை பிரதிபலிக்கிற ஒரு புத்தகமாய் இந்த புத்தகம் காணப்படுகிறது. 2:19-20-21 மேலும் 4:11-12 வசனங்கள், 5:4-12 வாசிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடைசி 5:4 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குழல் இடுகிறது என்று சொல்லுகிற அவர்களுடைய கிரியைகளை சுட்டி காண்பித்து இந்த முழு நிருபமும் உங்களுடைய கிரியை செத்ததா இருக்கிறது, தவறானவைகளில் இருக்கிறீர்கள், விசுவாசத்தை கிரியை கொண்டு செயல்படுத்துவது இல்லை என்று அவர் மேற்கோள் காட்டுகிறதை இந்த புத்தகத்திலே குறிப்பாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை சோதிக்கும் பிரச்சனைகளால் சூழப்பட்டிருந்தனர். யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை சோதிக்கும் பிரச்சனைகளால் சூழப்பட்டனர். கீழே பட்டியல் இடப்படுவதற்கு அடி பணிகிறார்கள் என்று யாக்கோபு கவலைப்படுகிறார். எப்படி எல்லாம் என்று சொன்னால், பொறுமை இன்மையிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கசப்பிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பொருள் ஆசையிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஒற்றுமை இன்மையிலே பாதிக்கப்படுகிறார்கள், ஆன்மீகத்திலே அக்கறை இன்மையை பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பிரச்சனை அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பிரச்சனை வாழ்க்கையில இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். பொறுமை இன்மை, கசப்பு, பொருள் ஆசை, ஒற்றுமை இன்மை, ஆன்மீகத்திலே அக்கறை இன்மை. இது அவர்கள் யாக்கோபு நிருபம் எந்த அளவிற்கு இவரெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரோ நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. அத்தனையும் நமக்கும் இருக்கு. ஒரு விஷயத்துக்கு நமக்கு பொறுமை இருக்கானா? கிடையாது. கசப்பு இருதயத்துல இருந்து வெளியே போறதே கிடையாது. யாரை பார்த்தாலும் கசப்பு, முகத்தை பார்த்தா இந்த பக்கம் திரும்பிக்கிறது, வாயில மாத்திரம் தேன் ஒழுகிட்டு இருக்கும், ஆனா இருதயத்துல கசப்பு முழுக்க நிறைஞ்சிருக்கு. அப்படிதான் 199 கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். உண்மையான கசப்பு அற்ற ஒரு மனிதனை நம்ம பார்ப்பது மிக அரிதா இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு காரியம். அடுத்தது பொருள் ஆசை. சொல்ல முடியாத அளவிற்கு பொருள் ஆசை நிரம்பி இருக்கிறதை நாம பார்க்க முடியும். ஒரு அவ்வளவு அதை நான் எடுத்து சொன்னேன்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ் போயிடும். இந்த பொருள் ஆசை நமக்கு தெரியும் நம்ம எதுல நம்ம பிரியம் வச்சிருக்கிறோம், எதுல நம்ம பிரியத்தை வைத்து கிறிஸ்தவத்தை நம்ம இழந்து நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை இன்மையும் ஆன்மீகத்திலே ஆத்மா காரியங்களிலே அக்கறை இன்மையும் இருக்கிறதை இந்த யாக்கோபு சுட்டி காண்பிக்கிறது. எருசலேமிலே வசிப்பவராகவும் அங்கு இருந்த சபையின் முன்னோடிகளிலே ஒருவராகவும் இருந்ததுனாலே யாக்கோபு பல ரோமானிய மாகாணங்களில் இருந்த கிறிஸ்தவர்களுடன் அடிக்கடி தொடர்பிலே இருந்தார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதன் நிமித்தம் அவர்களது விசுவாச போராட்டங்களிலே அவர்களை ஊக்கப்படுத்தியும் ஊக்குவித்தும் தனது பொறுப்பு இருக்கிறது என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் என்று நாம் அறிய முடிகிறது. புத்தகத்திலே உள்ள தகவலின்படி இந்த கடிதம் புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப கால நிருபமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், ஆரம்ப கால கிறிஸ்தவத்திலே எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த நிருபம் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது என்பதை கீழ் வருகிற சில பாயிண்ட்கள் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. முதலாவதாக, பிற்காலங்களிலே, அதாவது இந்த நிருபம் எழுதப்படுகிறது எப்பொழுது? 46-49 என்று பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது, யூதர்கள் மத்தியிலே கிறிஸ்தவம் வளர்கிறது. பின்பதாக கொர்னேலியு கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறார். கொர்னேலியுவை கடந்து மற்ற புறஜாதியினரும் உள்ளே வருகிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட பிற்காலத்திலே எதிர்பார்க்கப்படும் புறஜாதியாராகிய கிறிஸ்தவர்களை பற்றியோ, யூத கிறிஸ்தவர்கள் உடனான இருவருக்கும் உடனான உறவை பற்றியோ இந்த புத்தகம் குறிப்பிடவில்லை. அதனாலதான் இது ஆதியிலே எழுதப்பட்டதாக, ஆதி காலங்களிலே எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும்.
என்பதை நாம சொல்ல முடியும். இரண்டாவதாக கிபி 49 எருசலேமிலே நடந்த அந்த முக்கியமான அந்த கவுன்சில், அதை நம்ம வந்து கவனிக்கணும், ரொம்ப அவசியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போஸ்தலர் 15 அதிகாரத்துல அந்த கவுன்சிலை குறித்து சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான அந்த தீர்ப்பை குறித்து இந்த யாக்கோபு நிருபம் சொல்லவே இல்லை. அந்த தீர்ப்பு என்னவா இருந்தது என்று சொன்னால், அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:24 வாசிக்கிறேன். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே என்னென்ன காரியமாம், விருத்த சேதனம் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆத்துமாவை புரட்டுகிறார்கள் என்பதை அப்பவே சொல்லுகிறார்கள். நினைச்சு பாத்தீங்களா, இன்றைக்கும் எத்தனை பேர் ஊழியக்காரன்ற பெயர்ல சொல்லிட்டு தெரியுறாங்க, நியாயப்பிரமாண காலம் கடைபிடிக்கணும், நியாயப்பிரமாணம் கடைபிடிக்கணும் என்று சொல்லுகிறார்களே. இந்த வசனம் அவர்கள் படித்தது உண்டா? 8 வாசிக்கிறேன். எவை எனில், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது, அவ்வளவுதான். 29 அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை அங்கு எழுதுகிறார்கள் அப்போஸ்தலர்கள் கூடி. இந்த தீர்ப்பு எழுதும் பொழுது யாக்கோபும் அந்த இடத்துல முக்கியமாக இருந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த சம்பவத்தை குறித்து அதாவது எதெல்லாம் விளக்கி இருக்கணுமா, விக்கிரகத்திற்கு காரியம், நெருக்குண்டு செத்தது அதாவது நம்ம கோழி கடையில போறோம், கோழியில கறி வாங்குறோம் அப்படின்னா எப்படி வாங்குறோம், கோழியை அறுத்து வாங்குறது, தலையை வெட்டிட்டு ரத்தத்தை கீழே சிந்தி தான் வாங்குவாங்க, அதுதான் நாம வாங்கணும். ஆடை வெட்டி தான் நம்ம வாங்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ரோட்ல விழுந்து செத்த ஆடையோ கோழியையோ அல்லது தானா செத்து போனதையோ வியாதி வந்து செத்ததையோ நம்ம வந்து சாப்பிடுவது கிடையாது. ஏதாவது நைட்டு திடீர்னு செத்து போயிடும், காலையில எந்திரிச்சு பார்த்தா உயிர் இல்லாம இருக்கும் ஆடு, அந்த ஆடு என்ன பண்ணணும், கொண்டு போய் புதைச்சிடணும். ஐயோ அது வந்து ஒரு கிலோ 700 ரூபாய் 800 ரூபாய், அதனால நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சாப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் அதனுடைய ரத்தம் வெளியே போகல, ரத்தம் வெளியே சிந்தப்பட வேண்டும், ரத்தத்தோடு நாம புசிக்க கூடாது. நம்ம வந்து ரத்தம், நம்ம ரத்த சோகையா இருக்கு, அதனால கடையில போய் ஒரு 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 கிலோ ரத்தம் வாங்கி நம்ம ரத்த பொரியல் சாப்பிடலாம் அப்படின்னு யாரும் சாப்பிடாதீங்க, பைபிள் படி அது தவறு. ரத்தத்தை நாம் சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை பூமியில ஊற்றிவிட வேண்டும். அது பழைய ஏற்பாட்டிலும் மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட காரியம். அது கவனிச்சிங்களா, 28 எவையெனில், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அதனாலதான் கடையில விற்பாங்க, ரொம்ப சோகையா இருக்கு சார் ஒரு ரத்தம் கொடுங்க அப்படின்னு போய் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு ஒரு ரத்தம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே ரவுண்ட்ல டப்பால போட்டு வச்சிருப்பான், அதை வந்து நல்ல காரமா செஞ்சு சாப்பிடுவாங்கன்னா ரத்தம் வரும். கிறிஸ்தவர்கள் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல யாருமே சாப்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னா ரத்தம் உயிர் என்று சொல்லுகிறது, அதை தரையிலே ஊற்றி விட வேண்டும். அறியாமல் சாப்பிடுகிற அந்த காரியத்தில நாம் தலையிட்டுக் கொள்ளக்கூடாது. சரி, இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான இந்த கவுன்சில் தீர்மானத்தை குறித்து யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்படவில்லை. அதனாலதான் அதற்கு முன்பதாக இது எழுதப்பட்டது என்பதை நாம் அறிய முடியும். சரி, கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் யாக்கோபின் இந்த நிருபத்திலே ரொம்ப அவசியமாக பல இடங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். சுமார் 15 மறைமுகமான குறிப்புகளை அந்த மலை பிரசங்கத்தை குறித்து தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். சில காரியங்களை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். யாக்கோபு 1:2 சோதனையை குறித்து அவர் பேசுகிறார். அது மத்தேயு 5:10-12 சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1:4 பூரணப்பட வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை மத்தேயு 5:48 மலை பிரசங்கத்திலும் சொல்லப்படுகிறது. யாக்கோபு 2:13 மன்னிப்பை குறித்து பேசுகிற ஒரு காரியம் மத்தேயு 6:14-15
பார்க்க முடிகிறது. யாக்கோபு 4:11 குற்றப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதே சம்பவத்தை மத்தேயு 7:2 பார்க்க முடிகிறது. யாக்கோபு 5:2 பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்கள், அவைகள் பொட்டரித்து போகும் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை மத்தேயு 6:19 இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னவைகளையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி 15 காரியங்களை மலை பிரசங்கத்திலே உள்ள சாராம்சத்தை அவர் சொல்லுகிறதை நாம் இந்த யாக்கோபு நிருபத்திலே நாம் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. விசுவாசம் என்ற விஷயத்தை குறித்து பர்டிகுலராக மிக அதிகமாய் இந்த யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதியிருக்கிறார். கிரியைகள் இல்லாத விசுவாசத்தை விசுவாசம் என்றே சொல்ல முடியாது என்பதை நாம் கவனிக்க முடியும். மேலும் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்து போனது, செத்து விட்டது, மரித்து போனது. அப்படிப்பட்ட இறந்த விசுவாசமானது விசுவாசம் இல்லாததை விட மோசமானது. இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. கிரியைகள் இல்லாத விசுவாசம், எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் அந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு எந்த கிரியையும் செய்யாமல் நான் உட்கார்ந்தால் என்னிலே அந்த விசுவாசம் செத்து போனது. செத்து போன விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறது எப்படி என்று சொன்னால், விசுவாசியாமல் இருப்பதே மேலானதான். உதாரணத்திற்கு என்னுடைய வீட்டுல நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை நான் ஒரு ஆடை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆடு ஓடுது, ஒடியாருது, பால் கறக்குது, எனக்கு குட்டி போடுது, பிரயோஜனமா இருக்கு. அந்த ஆடு இப்ப செத்து போயிருச்சுன்னா உயிரோடு இருந்த ஆடுதான் எனக்கு பிரயோஜனம், செத்து போன ஆடு எனக்கு பிரயோஜனம் இல்லை. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பிரச்சனை என்ன, செத்து போன ஆடு எனக்கு அந்த வீட்டை கொஞ்ச நேரத்துல அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அசுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும், நார் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ செத்த விசுவாசமானது விசுவாசமே இல்லாமல் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்றார். செத்த விசுவாசத்தை நான் வச்சிருந்தா என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடும், அதுக்கு விசுவாசமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அதான் அந்த வித்தியாசம். விசுவாசம் என்றால் கிரியை இருக்கணும், இல்லைன்னு சொன்னா என்னோட வாழ்க்கை நாசம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு நம்ம ஜாலியா பேசிட்டு போயிடுறது அல்ல. கிரியை இல்லாத விசுவாசம் நம்ம வச்சிருக்கிறோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை நாசமாயி அலங்குளம் ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான 23 சாராம்சத்தை இந்த யாக்கோபு நிருபம் விசுவாசத்தை குறித்து மாத்திரம் சொல்லுகிறது. அதை நான் வேகமாய் வாசிக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். விசுவாசம் முதலாவது அது வேலை செய்ய வேண்டும், அதை கிரியை செய்ய வேண்டும். விசுவாசமானது உற்பத்தி செய்ய வேண்டும். விசுவாசமானது மற்றவர்களுக்கு கண்களிலே புலப்படுகிற அளவிற்கு இருக்க வேண்டும். விசுவாசமானது செயல்களிலே தன்னை வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசமானது வாயிலே சொல்லுற வெறும் வார்த்தையை விட அது மேலானது. விசுவாசமானது நாம் வைத்திருக்கிற அறிவை விட அது மேலானது. விசுவாசம் கீழ்ப்படிதல் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. அதாவது கீழ்ப்படிதல் இல்லை என்றால் விசுவாசம் இல்லை. தேவனுடைய வாக்குறுதிகளுக்கு விசுவாசம் அதிகமாய் பதில் அளிக்கிறது. வாய்மொழி விசுவாசமோ நம்பிக்கையோ போதுமானது அல்ல. விசுவாசம் இருக்க வேண்டியது, ஆனால் அது அதிகமாக இருக்க வேண்டும். அது செயல்படுத்துதலை ஊக்குவிக்க வேண்டும். விசுவாசம் சோதனைகளை தாங்கும். சோதனைகள் வந்து போகுமானால் ஒரு வலுவான நம்பிக்கை அவற்றை நேருக்கு நேராக எதிர்கொண்டு சகிப்பு தன்மையை வளர்க்கிறதா இருக்கிறது. விசுவாசம் சோதனைகளை புரிந்து கொள்ளுகிறது. நம் இச்சைக்கு சம்மதித்து பாவத்தில் சறுக்குவதற்கு விசுவாசம் நம்மை அனுமதிக்காது. பிரச்சனை மற்றும் சோதனை மூலம் விசுவாசம் புகார்களை அடக்குகிறது. நினைக்கணும், பரலோக ஞானத்தை தேர்ந்தெடுக்கவும் பூமிக்குரிய ஞானத்தை தவிர்க்கவும் விசுவாசம் நமக்கு திறன் அளிக்கிறது. 17வது குறிப்பு, விசுவாசம் உலகத்திலிருந்து பிரிந்து கடவுளுக்கு அடிபணிவதை உருவாக்குகிறது. பிசாசை எதிர்க்கும் திறனை விசுவாசம் நமக்கு வழங்குகிறது. தாழ்மையோடு நம்மை கடவுளிடம் நெருங்க செய்கிற ஒரு விசுவாசம். 19வது குறிப்பாக, இறுதியாக விசுவாசம் கர்த்தருடைய வருகைக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக விசுவாசம் வசனத்திற்கு கீழ்ப்படிய வைக்கிறது. அது வெறுமனே காதாலே கேட்கப்படுவதோடு இல்லாமல் அது செயல்படுத்தப்பட வைக்கிறது.
விசுவாசம் செய்பவர்களை ஊக்குவிக்கிறது அல்லது உருவாக்குகிறது. 22வது குறிப்பு, விசுவாசம் எந்த தப்பான எண்ணத்தையும் கொண்டு இருக்காது. கடைசியாக விசுவாசம் நாவை கட்டுப்படுத்துகிறது. உடலிலே இந்த சிறிய ஆனால் அபரிதமான சக்தி வாய்ந்த அந்த பகுதியை காட்டுக்குள் வைத்து கட்டு மன்னிக்கணும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். விசுவாசமே அதை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று சொல்கிற 23 குறிப்புகளை யாக்கோபு மிக அற்புதமாய் பட்டியலிடுகிறதை நாம் காண முடியும். இந்த யாக்கோபு நிருபத்தை புதிய ஏற்பாட்டு நீதிமொழிகள் என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். பழைய ஏற்பாட்டில் நம்ம முழு வேதாமத்திலும் நீதிமொழிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருப்பது போல, புதிய ஏற்பாட்டிற்கான நீதிமொழிகள் என்று சொன்னால் அது யாக்கோபு நிருபமாய் இருக்க வாய்ப்பு என்று சொல்லுகிறார்கள். காரணம், அது அந்த அளவிற்கு இலக்கியமாக ஞான இலக்கியமான ஒரு ஒழுக்க நெறியை இந்த புக்கு இந்த நிருபமானது கடைபிடிப்பதனாலே இது புதிய ஏற்பாட்டு நீதிமொழிகள் என்று இவை குறிப்பிடுகிறார்கள். புத்தகத்திலே 3 முக்கிய பகுதிகள் உண்டு. முதலாவது பகுதியாக 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய விசுவாசத்தின் போராட்டம் என்றும், 19வது வசனத்திலிருந்து 5:6 வசனம் முடிய விசுவாசத்தின் சிறப்பு இயல்பு என்றும், 5:7 வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய விசுவாசத்தின் வெற்றி என்று சொல்லி 3 பகுதியாக இந்த யாக்கோபு நிருபம் பகுத்து பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதியை நாம பார்க்கலாம். விசுவாசத்தின் போராட்டம் என்று சொல்லும் பொழுது இந்த நிருபத்தின் முதல் பகுதி சோதனைகள் மற்றும் போராட்டம் தொடர்பாக உண்மையான விசுவாசத்தின் குணங்களை இது வளர்க்கிறதா இருக்கிறது. புவியியல் ரீதியாக ஜியாலஜிக்கல் ரீசன் படி சிதறடிக்கப்பட்ட எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வசனத்திலே வணக்கத்தை சொன்னதற்கு பின்பு யாக்கோபு தன்னுடைய முதல் விஷயத்தை விரைவாக துரிதமாக விசுவாசத்தின் வெளிப்புற சோதனைகளை அவர் அறிமுகப்படுத்துகிறதை நாம் 2வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய நாம் பார்க்க முடியும். இந்த விதமான சோதனைகள் முதிர்ந்த இந்த சோதனைகளானது முதிர்ந்த சகிப்பு தன்மையையும் கடவுளை சார்ந்திருக்கும் உணர்வையும் உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஞானம் மற்றும் செயல்பாட்டிற்காக எந்த கிறிஸ்தவரும் இதை உணர்ந்து விசுவாசத்திற்கு உண்மைக்கு திரும்புகிறார் என்பதை நாம் அறிய முடியும். உள்ளான காரணங்களை நிமித்தம், அதாவது சொந்த காரணங்களை நிமித்தம் வரும் சோதனைகள் எந்த காலத்திலும் நமக்கு நன்மையை ஈட்டு தருவது அல்ல. அதுல நாம் முழங்கால் படிவிட்டு அடி ஐயோ ஐயோ ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதை காட்டிலும் என்ன தவறு செய்தோமோ என்ன நாம எந்த காரியத்தில எப்படி நாம் பேசி தவறானவர்களில் ஈடுபட்டோமோ அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு தேவன் அதை கிருபை பாராட்டுவார். கடன் பிரச்சனைன்னு நம்ம கண்ணீர் விட்டு அழுது பிரயோஜனமா? கடன் யாரு வாங்கினது? எதுக்கு வாங்கினீங்க? தேவைக்கு மிஞ்சி ஏன் வாங்கினீங்க? அது யாருடைய பிரச்சனை? ஆண்டவர் உங்களை கடன் வாங்க சொன்னாரா? தேவைக்கு அகத்தை விட்டு தேவைக்கு மிஞ்சி நாம கடனை வாங்கி கொண்டு கடன் பாரங்களினால நாம கஷ்டப்படுவது அது போராட்டம் அல்ல, அது சோதனை. நம்மை இழுத்து கொண்ட ஒரு காரியம். அப்படி நிறைய நம்முடைய சொந்த விஷயத்திலே நாம் அகப்பட்டு கொண்டு மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கதறுவது பரத்திலிருந்து எந்த விதமான நன்மையும் ஈட்டுவதல்ல. அதிலே நாம் நம்முடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். தீமைக்கான இந்த ஜபம் வேண்டுகோள்களை ஆரம்ப நிலையிலேயே நாம் அதை சரி செய்து விட வேண்டும், அல்லது அவை பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்கள் தவறு 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 என்று சுட்டிக்காட்டப்படும் பொழுது உணரும் பொழுது அதை நாம் விட்டு நாம் ஓடிவிட வேண்டுமே ஒன்றி நம்ம கால நிலைமைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அதை அப்போ அப்பப்போ அப்பப்போ பயன்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு நாளில் முழுவதுமான குழியில தள்ளப்படுவோம். அன்றைக்கு நாம் வெளியே வர முடியாத அளவிற்கு நாம் அழிக்கப்பட்டு போவோம், பேரழிவை அது ஏற்படுத்தும் என்பதை ஒருபொழுதும் கிறிஸ்தவர்கள் மறந்து போகக்கூடாது. விசுவாசத்தின் சிறப்பு இயல்பு என்கிற 2வது பகுதி 1:19 வசனத்திலிருந்து 5:6 வசனத்தின் முடிய அந்த குறிப்புகளை நான் சில குறிப்புகளை கொண்டு வருகிறேன். சோதனைக்கான நீதியான பதிலுக்கு ஒருவர் முதலாவது காது கொடுத்து கேட்பதற்கு விரைந்து இருக்க வேண்டும், பேசுவதற்கு தாமதமாகவும் கோபத்திற்கு அவர் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதை 1:19 வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த பர்டிகுலர் இந்த 3 வார்த்தை இந்த வாக்கியமானது இந்த முழு எஞ்சிய பகுதியையும் சுருக்கமாய் தன்னிலே அடக்கி வைத்திருக்கிறது.
விரைவான செவிப்புலன் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுடன் உள்ளடக்கியது என்பதை நாம் அறிய வேண்டும். உண்மையை கேட்டல் என்பது வெறும் கேட்பதை விட அது அதிகம். வார்த்தை பெறப்பட்டு அது பயன்படுத்தப்பட வேண்டும். நம்ம வாயில ஒண்ணு சாப்பிடுறோம், காய்ச்சலா இருக்கு, ஒரு மாத்திரை சாப்பிட்டோம், காய்ச்சல் தீரல, டாக்டர்கிட்ட போறோம், வேற மாத்திரை கொடுக்குறாரு, திரும்ப ரெண்டு மாத்திரை கொடுக்குறாரு, அதை சாப்பிட்றோம், தீரல, இன்னொரு டாக்டர்கிட்ட போறோம், அவர் ஒரு கஷாயம் கொடுக்குறாரு, சாப்பிட்றோம், தீரல, இன்னொரு டாக்டர்கிட்ட போறோம், அவர் ஒரு ஊசியை போடுறாரு, அப்பையும் தீரலன்னு என்ன பிரச்சனை? உள்ளுக்குள்ள என்ன பண்ணாலும் உடம்புல ஒன்றும் வேலை செய்யலைன்னா அது சரீரத்துல சரீரமே ப்ராப்ளமா இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் விசுவாசத்தை வைத்து கொண்டு எதையுமே செய்யலைன்னா அவன் வீணா இருக்கிறான். அவனுக்கு ப்ராப்ளம் வெளியில இருந்து உள்ள வருவதில், உள்ளுக்குள்ளேயே அவனை கெடுத்துக் கொள்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சத்தியத்தை கேட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறான்னா அவன் வீட்டுக்குள்ள ஒரு பணத்தை வைத்துக் கொண்டிருப்பது போல, அது எல்லாவரையும் அது கெடுத்து விடுகிறது. இந்த கொள்கையை முதலாம் அதிகாரம் 21-22 வசனங்களில் கூறிய பின்னராக கருத்தை அவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாம் அதிகாரம் 23-24-25 அவர் சொல்கிற ஒரு விளக்கம், அதாவது கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை காண்பது போல காண்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய முகத்தை மறந்து விடுகிறதை போல ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று விளக்கத்தை கொடுக்கிறார். மீண்டும் 26-27 வசனத்திலே நாவை குறித்தும் உபசரிப்பை குறித்தும் அவர் அதை வைக்கிற விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு உண்மையான விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள் பாரபட்சமான அணுகுமுறையிலிருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும். ஒருபொழுதும் ஏழை பணக்காரன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் மேன்மையானவன், இவன் இளக்காரமானவன், இவன் நல்ல வசதி படைத்தவன், செல்வாக்கு நிறைந்தவன், இவர்களை யாரும் தெரியாது, இவர்கள் ஒருத்தரும் தெரியாது, இவங்க குடிசை வீடு, அவங்க மாடி வீடு, அவங்க ரிக்ஷா ஓட்டுறாங்க, நாங்க கார் ஓட்டுறோம் அப்படின்ற ஏற்ற தாழ்வுகளை பிரித்து பார்க்கிறவன் ஒரு நாளும் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அதுல பெயரளவிலே அல்ல, பிரசங்கத்திலே அல்ல, மேடையிலே அல்ல, வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். பாரபட்சத்தை ஒருவன் காட்டுகிறவனாக இருந்தால் அவன் கிறிஸ்தவன் அல்ல என்பதை மிக தெளிவாய் இந்த யாக்கோபு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உண்மையான விசுவாசம் செயல்களிலே விளைய வேண்டும். 2 யாக்கோபு 2:15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 2:15-16, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? விசுவாசம் 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 சொல்லி பெரிய லெவல்ல நீங்க வளர்ந்தாலும் அதை செயல்படுத்தவில்லை என்றால், வசனத்தின்படி செயல்படுத்தவில்லை என்றால், கிறிஸ்தவமே கிறிஸ்தவனாய் இருப்பது சொல்லிக் கொள்வது வேஷம் என்பதை இவர் யாக்கோபு மிக தெளிவாய் சொல்கிறார். ரோமர் 4 பவுல் ஆபிரகாமின் உதாரணத்தை பயன்படுத்தி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்பதை ரோமர் 4:3 நாம் ஒரு வசனத்தை பார்க்க முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லி, அப்ப யாக்கோபு விசுவாசத்தினாலே அல்ல கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறார் என்று சொல்கிறாரு. யாக்கோபு 2:21 வசனத்துல பாருங்க, 314 பக்கம், யாக்கோபு 2:21, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு யாக்கோபு 2:21 சொல்கிறார். ஆனால் ரோமர் 4:23 என்ன சொல்கிறார்? அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:23, விசுவாசம் என்பது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்லாம் நம்ம பார்க்கிறோமே, ஆனா இங்க என்ன சொல்றாரு யாக்கோபு 2:21 வசனத்துல, கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லுகிறது. எப்படி? அடுத்த வசனம் 22 யாக்கோபு 2:22 பாருங்க, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. விசுவாசம் விசுவாசம் சொல்லி ஈசாக்கே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல, ஈசாக்கை கூட்டி கொண்டு மலையிலே போய் பலிபீடத்தை கட்டி மேலே படுக்க போட்டு கத்தியை எடுத்து வெட்டுவதற்கு அவர் போன அந்த கிரியை, உள்ளத்திலே இருந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்தார். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம்,
அப்ப ரோமர்லயும் பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொன்னாரு, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்கிறாரு. அதற்கும் அப்ப யாக்கோபுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். முரண்பாடு அல்ல. ரோமரிலே சொல்லுகிறது விசுவாசமா நியாய பிரமாணமா, விசுவாச பிரமாணமா நியாய பிரமாணமா என்பதை குறித்து அவர் பேசிக் கொண்டு வருகிறார். நியாய பிரமாணத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டானா இல்லையே? நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் நீதிமானாக்கப்பட்டார். ஏனென்று சொன்னால் அவரிடத்தில் விசுவாசம் இருந்தது. அப்போ விசுவாச பிரமாணத்தினாலேயோ நியாய பிரமாணத்தினாலேயோ இல்லை, விசுவாச பிரமாணத்தினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லி விசுவாசம் நீதிமானுக்கு கொண்டு வருகிறது என்று சொல்கிறார். ரோமர் புத்தகம் விசுவாச பிரமாணம் நியாய பிரமாணம் இரண்டையும் குறித்து சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ரோமர் 4:13-14 வசனங்களை வாசிக்கிறேன். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்று வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அபமாய்ப்போம். புரிஞ்சுதா? இப்ப ரோமர்ல சொல்லுகிற விசுவாசம் விசுவாசம் நீதியை நீதிமானாக்குனது என்று சொல்லுவது விசுவாச பிரமாணமா நியாய பிரமாணமா என்பதன் அடிப்படையில சொல்லப்படுகிற காரியம். இப்ப விசுவாசம் அப்படிங்கறத இருதயத்தில் வைத்துக் கொண்டால் அது நம்மை செயல்படுத்த விடுவதல்ல, அதை நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத விசுவாசம் நம்மை காப்பாற்றாது. கீழ்ப்படுதலிலே தன்னை வெளிப்படுத்தாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. விசுவாசத்திலிருந்து வார்த்தைகளுக்கு நகரும் யாக்கோபு, ஒரு உயிருள்ள விசுவாசம் எவ்வாறு நாவை நம்முடைய நாக்கை கட்டுப்படுத்துகிறது என்பதை விளக்குகிறார். பேசுவதற்கு நாம் மெதுவாக இருக்க வேண்டும். நம்ம தான் வாக்கு முதல்ல வாய்தானே வந்துருது. எல்லாத்துக்கும் முன்னாடி டப்புன்னு ஒரு வார்த்தையை கொட்டி விட்டுருவோம், வாழ்க்கை ஃபுல்லா அந்த வார்த்தை தான் நினைச்சு நின்று கொண்டே இருக்கும். நாக்கு சிறியது, ஆனால் அது பெரிய நன்மை அல்லது அதற்கு சமமான பெரிய தீமையை நிறைவேற்றும் ஆற்றல் கொண்டது. செயலிலே உள்ள நம்பிக்கையால் பயன்படுத்தப்படும் தேவ வல்லமை மட்டுமே அந்த நாவை அடக்க முடியும். இந்த நாவு என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லிட்டான் பாத்தியா, அந்த வார்த்தை தான் என்னை இன்னைக்கும் தைத்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க நம்ம பேசாம இருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. அதனால நாவை நாம் அடக்க வேண்டும் என்று சொன்னால் கிரியையான விசுவாசமே அதற்கு அதை அடக்குவதற்கு ஒரு ஆயுதம் என்பதை அறிய வேண்டும். நாவினுடைய பொல்லாத மற்றும் நீதியான பயன்பாடுகள் இருப்பதை போலவே ஞானத்தின் பிசாசு மற்றும் தெய்வீக வெளிப்பாடுகள் உள்ளன என்பதை 3:13-18 பார்க்க முடியும். உலகியல் மற்றும் செல்வம் ஆகியவற்றின் வலுவான ஈர்ப்பு விசுவாச வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் மோதல்களை உருவாக்குகின்றன. உலக அமைப்பு கடவுளுக்கு விரோதமாக உள்ளது மற்றும் அதன் இன்பங்களை பின்தொடர்வது பேராசை, பொறாமை, சண்டை மற்றும் ஆணவத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். கிறிஸ்தவர்களின் மனத்தாழ்மையும் மனம் திரும்புதலுக்கேன மனம் திரும்புதலும் உள்ள இதயத்திலிருந்து தேவனுக்கு அடிபணுவதே ஒரே வழி. கிறிஸ்தவர்களின் மனத்தாழ்மையும் மனம் திரும்புதலும் உள்ள இதயத்திலிருந்து தேவனுக்கு அடிபணிவது கீழ்ப்படிவதே ஒரே வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செல்வத்தை சேர்ப்பதற்கான எந்த ஒரு முயற்சிக்கும் தாழ்மையும் பணிவான மனப்பான்மையும் பயன்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக செல்வமானது பெருமையும் அநீதியும் சுயநலத்திற்கும் அது வழிவகுத்துவிடும். ஆகவே செல்வம் சேர நமக்கு தாழ்மையும் பணிவும் அதோடு சேர வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. 3வது பகுதியாக நம்பிக்கையின் வெற்றி 5:7-20 முடிய யாக்கோபு கர்த்தருடைய வருகையின் எதிர்கால எதிர்பார்ப்பை கருத்திலே கொண்டு தற்போதைய வாழ்க்கையின் துன்பங்களை பொறுமையாக சகித்து கொள்ளுமாறு தன்னுடைய வாசகர்களுக்கு அவர் ஊக்குவிக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். விசுவாசம் இருக்குன்னா இயேசு கிறிஸ்து வர வேண்டும், வருகிறது வரைக்கும் நான் அதை பற்றி கொள்வேன் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய பொறுமையை நாம் வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களில் பணக்காரர்களால் அல்லது பிற சூழ்நிலைகளால் ஒடுக்கப்படலாம். ஆனால் யோபுவின் உதாரணம் நமக்கு கற்பிப்பது போல தேவன் அவர்களோடு தொடர்பு கொள்வதிலே கருணையுள்ள நோக்கமாயிருப்பதை நாம் நம்புவதனாலே உறுதியாய் அதை பற்றி கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை நாம் விட்டுவிடாதபடிக்கு கவனமாயிருக்க வேண்டும். யாக்கோபு மறு சீரமைப்பு பற்றிய சில நடைமுறை வார்த்தைகளுடன் தன்னுடைய நிருபத்தை அவர் முடிக்கிறார்.
அப்படியாக நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களின் குணப்படுத்துதலுக்கும் மறு சீரமைப்பிற்கும் நீதிமான்களின் ஜபம் பயனுள்ளதாக இருக்கிறது. பாவங்கள் நன்றாய் கவனிங்கள், இது டாக்லைன், ஃபைனல் டாக்லைன். பாவங்கள் தீர்க்கப்படாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எது தவறு, எது மீறுதல், எது சோதனை, எது சரியின்மை, எது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதம், எது தவறானவைகள், எது சீர்கேடானவைகள், எவைகளை நான் செய்து கொண்டிருப்பது சரியானது அல்ல என்பதை உணர்ந்து அதை நான் சீர்படுத்தாவிட்டால், அதை சரி செய்யாவிட்டால் அது மரணத்திலே கொண்டு போய் நம்மை பங்களிக்கும். மனம் திரும்புதல் அவசியம் என்கிற ஒரு காரியம். ஏன் இதை வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த ஆமேன் என்று முடிக்கப்படாத நிருபம் இந்த இரண்டாவது நிருபம். முதலாவது நிருபம் முதல்ல எதுவா இருந்தது? அப்போஸ்தலர் நடபடிகளிலே கடைசி வார்த்தை ஆமேன் இல்லை என்று சொன்னேன். இரண்டாவது ஆமேன் இல்லாத நிருபம் இந்த யாக்கோபு. அப்படின்னா எவ்வளவு விசேஷம்! ஏன் ஆமேன் இல்லை? அப்போஸ்தலர் நடபடிகளை ஏன் ஆமேன் இல்லை என்று சொன்னேன்? ஆமேன் என்ற வார்த்தை ஏன் இல்லைன்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை நீங்களும் நானும் தொடர்கிறோம். யாக்கோபிலே ஏன் ஆமேன் இல்லை என்று சொன்னால், இது மனம் திரும்புதலை குறிக்கிற ஒரு புத்தகம். யாக்கோபு புத்தகம் சதா மனம் திரும்புதலை நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு புத்தகம். அதற்கு நீங்கள் ஆமேன் போட முடியாது. டெய்லி டெய்லி காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரம் ராத்திரியும் நான் எப்போதும் என்னை ஒப்பிட்டு பார்த்து பார்த்து நான் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதுல நீங்கள் ஆமேனை பார்க்க முடியாது. தேவனுக்கு சித்தமானால் வருகிற வியாழக்கிழமை இன்னொரு புத்தகம், அடுத்த புத்தகம் ஒன்று பேதுருவின் புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும்